வணக்கம் மக்களே, இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னுச்சுன்னா, ஆர்எக்ஸ் பைக்குக்கு சேஸுக்கு எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஒரு ப்ரொஃபஷனல் பெயிண்டர் அப்படி எதுவும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி லோ பட்ஜெட்டில் பெயிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஜஸ்ட் சொல்லிக்க போகிறேன். பைக்கை பிரிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முந்தின வீடியோவில். அதுக்கப்புறம் சேஸுக்கு பெயிண்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஒரு ஸ்க்ராப்பரில் ஏதாவது வச்சு சேஸில் இருக்க துரு அப்புறம் பழைய பெயிண்ட் இருந்துச்சு, எதெல்லாம் ரிமூவ் ஆகுற மாதிரி பெயிண்ட் இருக்கோ அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குத்தி குத்தி எடுத்துக்கிறேன். இது நான் லோ பட்ஜெட்டில் பெயிண்ட் பண்ணுறதுனால பெயிண்ட் ரிமூவர் எதுவும் யூஸ் பண்ணலை. நீங்கள் பெயிண்ட் ரிமூவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பெயிண்ட் எல்லாம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ண அப்புறம் எம்எரி சீட் பேப்பர் இருக்குது, ரோல் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பரை வச்சு நல்லா டப் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு பெயிண்ட் எல்லாம் போகுதோ அந்த அளவுக்கு ஸ்க்ராப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பேப்பரை வச்சு எம்எரி சீட் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எந்த இடத்துலலாம் பெயிண்ட் இருக்குதோ அந்த இடம்லாம் நான் ரொம்பவே நல்லா துருவெல்லாம் இருக்க இடத்துல ரொம்பவே நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பேப்பர் வச்சு நல்லா எந்த இடத்துலலாம் ரொம்ப டஸ்ட் இருக்குது, பெயிண்ட் இருக்குது, இல்லை துரு பிடிச்சிருக்கோம் அந்த இடம்லாம் ரொம்பவே பேப்பர் வச்சு நல்லா போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் எவ்வளோ பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகுமோ அந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கிறது பெயிண்ட்டு நீட்டாக வர்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பண்ணுறது பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எம்எரி சீட் வச்சு தேய்ச்சி எடுக்கிறது தான் பெயிண்டோட ஃபைனல் டச் பண்ணி வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படின்னா ஃபைனலாக பெயிண்ட் அடிச்சு வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நல்லா இந்த டஸ்ட் இருக்கும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்க்ரப் பண்ணும் அதில் உள்ள டஸ்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லா வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டா போதும், தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு தண்ணியை வச்சு கழுவிக்கிறேன் சேஸ் ஃபுல்லாக. நம்ம எந்த இடத்தெல்லாம் ஸ்க்ரப் பண்ணோம், எந்த இடம்லாம் பெயிண்ட் ரிமூவ் பண்ணி நல்லா தேய்ப்பு தாள் எம்எல் சீட் வச்சு போட்டோமோ அந்த இடத்தையெல்லாம் நீட்டாக தண்ணி விட்டு கழுவிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் தண்ணியில் ரொம்ப நீட்டாக கழுவுறதுக்காக அப்படின்னு சொன்னால் டஸ்ட்டு கிரீஸ் ஆயில் இந்த மாதிரி திங் இது இருந்துச்சுன்னா பெயிண்ட் வந்து பிடிக்காது, ஸோ ரிமூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு ரூபாய் ஷாம்பு ஒரு நாலஞ்சு வாங்கிக்கிறேன். அதை தண்ணியில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பைக்கை வாஷ் பண்ணுறேன். பைக்கை இல்லை பைக்கோட சேஸை ரொம்ப நீட்டாக, எந்த அளவுக்கு அதில் அப்படின்னா டஸ்ட் இல்லாமல் அப்புறம் கிரீஸு ஆயில் இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் ரொம்பவே நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டா ஓரளவு இருக்க, ஓரளவு இல்லை ரொம்பவே இருக்க, அந்த ஆயில் கிரீஸ் இந்த இதில் இருந்துச்சு இல்லை இதை பண்ணிட்டு டஸ்ட்டு இல்லை எதாவது இருந்துச்சுன்னா உடனே ரிமூவ் ஆயிரும். ஸோ ரொம்பவே நீட்டாக ஒரு ப்ரெஷ்ஷு அப்படின்னு சொன்னால் பெயிண்டிங் பண்ணுற ப்ரெஷ்ஷை வச்சு ஷாம்பை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேஸில் வச்சு நீட்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டால் பைக்கோட சேஸ் வந்து ரொம்பவே நீட்டாயிரும், பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பெயிண்ட் பண்ணுறது தான் இனி உள்ள ப்ராசஸ் இல்லை. இதுக்கப்புறமா மெட்டல் ஃப்ரேமர் எடுக்கிறேன். நான் ரொம்ப காஸ்ட்லி ஃப்ரேமர்லாம் எடுக்கலை, ஏன்னா என்னோடய பட்ஜெட்டு ரொம்ப கம்மி தான். ஸோ நானாக பண்ணுறதுனால இது மெட்டல் ஃப்ரேமர் சின்னதாக ஒரு ப்ரெஷ் வச்சு ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபைனல் கோட்டு மட்டும் நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும், இது வந்து நம்ம இன்னும் எம்எரி சீட்டெல்லாம் போட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ரெஷ் அடிச்சு பண்ணிட்டாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனுக்காக எந்த இடத்துலலாம் ரொம்ப துருவு பிடிச்சிருக்கோ, பெயிண்ட் ரொம்ப இளவே இருக்குது, கம்பியெல்லாம் தெரிகிற இடத்துலனா மெட்டல் ப்ரைமர் அப்படின்னு சொன்னால் கடையில் கேட்டால் கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு 40-50 ரூபாய்க்கு 100 ml வாங்கிக்கலாம். எந்த இடம்லாம் போயிருக்கோ அந்த இடத்துலலாம் சின்ன ப்ரெஷ் வச்சு நான் மெட்டல் ப்ரைமரை அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிஞ்ச அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, நிறைய இடம் பெயிண்ட்டு பழைய பெயிண்ட் அப்படின்னா பிளாக் கலர் பெயிண்ட்டு நல்லா இருக்க இடத்த அப்படியே தான் விட்டுருக்கேன். எந்த இடம்லாம் ரொம்ப துரு பிடிச்சிருக்கு பெயிண்ட்டு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்ததோ அந்த இடத்துக்கெல்லாம் மெட்டல் ப்ரைமர் வச்சு நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் பாடி பில்லர் வந்து அப்ளை பண்ணணும். நான் அக்கையோட பாடி பில்லர் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 85 ரூபா போட்டிருக்கு, ஆனால் எனக்கு 65 ருபீஸு கிடச்சிச்சு. ஸோ இதை வாங்கிக்கிறேன். அதுக்கு கூட மிஸ் பண்ணுறதுக்கான அப்படின்னு சொன்னால்
சீக்கிரமாக காய்கிறதுக்கான கெமிக்கல் கூட கிடச்சிருச்சு. இதை மிஸ் பண்ணுறதுக்காக ஒரு டைல் பீஸ் எடுத்துக்கிறேன். அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சைனிங்காக இருந்துச்சுன்னா தான் மிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டைல் பீஸை வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எது கிடச்சாலும் ஓகே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணி அதிலேருந்து கொஞ்சமாக ஒரு மிஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பிளேடு ஒன்று கடையிலேயே கிடச்சிச்சு, அங்கேருந்து வாங்கிக்கிட்டேன். அதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு ஹார்டனரை கொஞ்சம் அதில் அப்ளை பண்ணிக்கிறேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் வீடியோவில் தெரியற மாதிரி பண்ணிக்கோங்க. ஹார்ட்னர் கொஞ்சமாக அப்ளை பண்ணால் போதும், ரொம்ப பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக காஞ்சிரும். நானே இதுக்கு கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பாருங்கள். மிஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், ரொம்ப நல்லா மிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு எந்த இடத்துலலாம் டென்ட் இருக்குது, ஓட்டை இல்லை துரு பிடிச்சி ஹோல் வந்திருக்கு, அந்த இடத்துக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்காக ரொம்பவே மிஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மிஸ் பண்ணி முடிஞ்சிச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டு எந்த இடத்துலலாம் டென்ட் இருக்குது அப்படின்ச்சுன்னா ஹோல் இருக்குது இல்லை துரு ரொம்ப இதாக இருக்குது, அதில் நம்ம ரிமூவ் பண்ணுறதால இந்த இடம் ஹோல் எல்லாம் வந்த மாதிரி அப்படின்னா சுரசுரப்பாக இருக்கும், அந்த இடத்துல நான் போய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்தான், அப்படின்னா ஹார்டனர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாகவே கட்டி பிடிச்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் அதை மிஸ் பண்ணி கொஞ்சமாக ஹார்டனர் விட்டு திரும்பவும் அப்ளை பண்ணி எல்லா இடமும் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்படி மூணு நாள் வாட்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா கொஞ்சமாக திங்க் பண்ணி அப்படின்னா கொஞ்சமாக மிஸ் பண்ணி ஹார்டனர் கொஞ்சம் விட்டு பாடி பில்லர் கொஞ்சம் எடுத்துகிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எந்த இடம்லாம் ஹோல் இருக்குது இல்லை எந்த இடம்லாம் டென்ட் இருக்குது எந்த இடம்லாம் துரு வந்து பிடிச்சனால சுரசுரப்பாக இருக்கும் அந்த இடத்துக்கெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே வீடியோவில் தெரிகிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறதுனால உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை மொத்த வீடியோ எடுக்கணும்னா எனக்கு ஒன் டே ப்ராசஸ் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ நான் இதை ஜஸ்ட் 10 நிமிஷத்தில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ ஷார்ட்டாக காமிக்கிறேன். சேஸு ஃபுல்லாக நீங்கள் பாடி பில்லர் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் எடுத்துக்கிறேன், எம்எரி சீட் வாங்கிக்கிறேன், 100 நம்பர் வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் வாங்கி அதை சின்ன சின்னதாக கிழிச்சி ஒரு மக்கில் ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் ஜஸ்ட் அந்த பேப்பரை நினச்சிக்கிறேன். நினச்சிட்டு நம்ம எங்கெல்லாம் பாடி பில்லர் அப்ளை பண்ணமோ அந்த இடத்தெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தேய்க்கிறப்போ அந்த சுரசுரப்பு நம்ம வைக்கிறப்போ இருந்த சுரசுரப்பு எல்லாம் தேய்க்கிறப்போ ஈஸியாக மாறிடும், பார்த்துக்கோங்க. நம்ம பாடி பில்லர் அப்ளை பண்ணி மினிமம் ஒரு 1 ஹவராது வெட்டிட்டு திரும்ப நம்ம பேப்பர் வச்சு அப்படின்னா எம்எரி சீட் வச்சு தேய்க்கிறது தான் ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தேய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் மொத்த பாடி பில்லரும் வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டைம் கொடுத்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எந்த இடத்துலலாம் நான் அப்படின்னா கொஞ்சம்னா அதில் வெல்டு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடம் ரொம்ப இதாக இருக்குது, அந்த இடத்துல நிறையவே பாடி பில்லர் வச்சுருந்தேன். அந்த இடம்லாம் இன்னும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி அப்படின்னா தேய்ச்சி நார்மல் இருக்க இடத்த மாதிரி மாற்றுறதுக்காக திரும்ப திரும்ப அந்த இடத்துல தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தேய்க்கிறப்போ உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும், நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போது பண்ணி முடித்ததை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் திரும்ப திரும்ப பேப்பர் எடுத்து எல்லா இடமும் திரும்ப திரும்ப அப்ளை பண்ணிக்கிறேன், அப்ளை இல்லை தேய்ச்சி எடுத்துக்கிறேன். தேய்ச்சி எடுக்கிறப்போ ஒரு பெட்டராக ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி பில்லர் பெயிண்ட் அடித்தா பாடி பில்லர் அப்ளை பண்ணது வெளியில் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப திரும்ப தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தேய்ச்சி முடித்த சேசஸ் தான். ஸோ இப்போது நிறைய இடத்துல கொஞ்சம் எந்தெந்த ஹோல் இருக்கோ அந்த ஹோலு இல்லை சுரசுரப்பாக இருக்க இடத்துல மட்டும்தான் பாடி பில்லர் இருக்கும், மற்ற இடத்துல நம்ம வைக்கிறப்போ பட்டது எல்லாமே ரிமூவாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துட்டோம். ஸோ அதனால் அதுக்கப்புறமா நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் அப்படின்னா கம்ப்ரெசரில் நான் யூஸ் பண்ணலை, ஜஸ்ட்டு பாட்டில் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். மேட் பிளாக் தான் வாங்கியிருக்கேன். நம்ம கம்ப்ரெசர் யூஸ் பண்ணால் 2-3 பெயிண்ட்டு மிஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 220 போட்டிருக்கு, நான் 200 தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த ஸ்ப்ரே பெயிண்ட்டை வாங்கி அப்படின்னா மேட் பிளாக் ஸ்ப்ரே பெயிண்ட்டை வாங்கி பெயிண்ட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு 200 தான் செலவு அப்படின்னு நினைக்கிறேன். 200 ப்ளஸ் ஒரு 100 ருபீஸ் அந்த மெட்டல் ப்ரேமரும் பாடி பில்லருக்குமாக மொத்தம் 300 தான் செலவு, அப்புறம் என்னோடய 1 டே. ஸோ 300 ருபீஸில் என்னோடய சேஸுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன். எப்படி நீ ஸ்ப்ரே பெயிண்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா பாட்டில் ஸ்ப்ரேயை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம்.
இதுக்கப்புறமா என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துல நம்ம பெயிண்ட் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நியூஸ் பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறோம். ஏன்னா சேஸு பெயிண்ட் அடிக்கிறோமோ அதில் எல்லாம் பட்டுச்சு, எல்லாம் எல்லா இடமும் பட்டுச்சுன்னா அசிங்கமாக இருக்கும். நம்ம அடித்தது கிளியராக ஒரு மாதிரி, நம்ம அடித்த மாதிரி ஒரு மாதிரி தெரியும். அதனால் எந்த இடத்துலலாம் படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நீட்டாக பேப்பர் வச்சு, நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டால் போதும். அப்புறமா ஸ்ப்ரே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே ஒரு 30 seconds ரொம்பவே நல்லா சேக் பண்ணிக்கணும். சேக் பண்ணிட்டால் மட்டும்தான் உள்ளாடி இருக்க ஸ்ப்ரே வந்து கிளியராக வெளியில் வரும், இல்லாட்டி அங்கங்கே கட்டி கட்டியாக வரும், இல்லைன்னா வராது. நம்ம இருக்க ஸ்ப்ரே மட்டும் உள்ளாடி இருக்க ஏர் மட்டும் போயிடுற மாதிரி இருக்கும். போயிட்டால் ஸ்ப்ரே வந்து வேஸ்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் வராது. ஒரு 30 seconds நல்லா சேக் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கணும். அதுவும் ரொம்ப பக்கத்தில் வச்சு அடிக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துக்கு சேஸில் எந்த இடத்துக்கு ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கிறது ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கேப் இருக்கணும். நம்ம பக்கத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் பெயிண்ட்டு வடிகிறது மாதிரி இருக்கும், அந்த வலிகிறது மாதிரி இருக்கும், இல்லை அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு 20 சென்டிமீட்டர் இல்லைன்னா 15 மினிமம் ஒரு 15 சென்டிமீட்டர் அது கேப் இருக்கணும் நம்ம ஸ்ப்ரே பாட்டிலோடுக்கும் சேஸுக்கும். இந்த மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும். ஓ, ஸோ நீங்கள் பக்கத்தில் வச்சு அடிச்சிட்டிங்க, இல்லை ஒரே இடத்த திரும்ப அப்படியே ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டிங்க, அந்த அப்படி இருந்தால் பெயிண்ட் வந்து வடிகிறத மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ வீடியோவில் தெரிகிற மாதிரி மொத்த இடமும் அடிச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் கொஞ்சம் நீட்டாக படுற மாதிரி, எந்த இடம் படாமல் இருக்காத மாதிரிக்கு எல்லா இடமும் நல்லா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேக் பண்ணி அடிச்சுக்கோங்க. எல்லா இடமும் நல்லா பெயிண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாட்டி கிளியராக பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி பண்ணி முடிச்சுட்டிங்க அப்படின்னா, ஒரு பாட்டில் ஸ்ப்ரே வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 coats ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தேவையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்பவே பார்த்து பார்த்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் படுற மாதிரி ஒரு வாட்டி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா செகண்டு எங்கெல்லாம் இன்னொரு வாட்டி அடிக்கணும் அப்படின்னு தோணுதோ அந்த இடம்லாம் அடிச்சுக்கோங்க. எந்த இடம்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால், எந்த இடம்லாம் துரு பிடிச்சிருக்கோ, இல்லை ரொம்ப டஸ்ட்டாக இருந்து ஹோல் வந்துருந்து அந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம், அதில் ரொம்ப 2-3 வாட்டி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுலேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சேஸுக்கு நம்மளே வெறும் 300 செலவில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம பெயிண்ட் பண்ணி முடித்த சேஸு தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ புதிய சேஸு மாதிரி தான் இருக்கும், மாதிரியில் புதிய சேஸு போலேயே தான் இருக்கும். நம்ம ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ண அந்தளவுக்கு ஃபைனல் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வெறும் 300 செலவில் உங்கள் சேஸை நீங்களே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக ரிஜிஸ்ட்ரேஷன் வெளியில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ரூபாய் ஆகும். சரி, நீ அடுத்த என்ஜினுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இல்லை ஒவ்வொரு பார்ட்ஸுக்கு எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வரும்.